வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஎஃப்எம்எஸ் அப்படின்னா என்ன, அதில் அட்டல் டிங்கரிங் அபிலிட்டியாக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதோட இன்ட்ரோடக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளோட ஹோம் பேஜ் போயிடுங்க. போயிட்டு பிஎஃப்எம்எஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு வெப்சைட் வரும். ஃபஸ்ட்டு சார் அதுக்கு வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது மேனேஜ் ரெஜிஸ்டர் ஏஜென்சின்னு ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் இங்கே செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும், அந்த செலக்ட் ஸ்கீமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் போயிட்டு 2351 அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அட்டல் இன்னோவேஷன் மிஷன் இன்க்ளூடிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு ஸ்கீம் காட்டும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட், நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கடலூர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் வரும். ஸோ இந்த டேபிளில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் அப்ரூவ்டா ரிஜெக்டடா என்ன ரீசன்க்காக ரிஜெக்டட் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஸ்கூலில் இங்கே ஏஜென்சி க்ரியேட் ஆகிடுச்சா அப்படின்றது பார்க்கணும். அப்படி க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்ரூவ் ஆயிருக்கான்னு பாருங்கள். அப்ரூவ் ஆயிருந்ததுன்னா அந்த யூனிக் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர், அடுத்தது கடலூருக்கு சியு, அடுத்து ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட பிஎஃப்எம்எஸ் யூனிக் ஏஜென்சி கோட். ஸோ இதை ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் பிஎஃப்எம்எஸோட ஹோம் பேஜ் போயிடுங்க. போயிட்டு மேலே லாகின் இருக்கும், லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டு கெட் பாஸ்வேர்ட் பை யூனிக் ஏஜென்சி கோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அங்கே நீங்கள் ஒரு யூனிக் கோட் பார்த்தீங்க இல்லையா. ஸோ அந்த யூனிக் கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு உங்கள் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஒரு வேர்ட் வெரிஃபிகேஷன் வரும். இந்த வேர்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு ஓடிபி மாதிரி ஒரு வரும், ஒரு கேப்சா கோட் மாதிரி வரும். அந்த கோட் எடுத்து நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண முடியும், நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கர் செக்கை க்ரியேட் பண்ணுவோம். மேக்கர் செக்கை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுமோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவோம். அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.